Hi, hello friends and cuties. Welcome to Suji Creative Arts Channel. நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல first time புதுசா வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல bell icon இருக்கும். அதன் click பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் ஆர்ட் தான் பண்ண போறோம். நம்ம சேனல்ல எப்பவுமே ஈஸியானத தான் பார்க்க போறோம். ஓகே. இதே மாதிரி இந்த பெயிண்டிங்களும் ஈஸியான ஒரு பெயிண்டிங் ஆர்ட் தான். ஓகே இப்போ வந்து அது வரையிறதுக்கு நான் வந்து ஒரு கிளைகள் மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து பண்ண போகிறது வந்து இலைகள் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் பூ வந்து தேவை கிடையாது பூ வந்து ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால வந்து நல்லா இருக்காது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூவை தான் வச்சுருந்தேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வராதோன்னே எடுத்துட்டேன் அந்த பெயிண்ட் கலர் பொடியும் வந்து ரொம்பவே இதை தண்ணி மாதிரி ஆயிட்டு அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி ஒரு இலைகள் இந்த மாதிரி இலைகள் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல இது வந்து மணி பிளான்ட்டு அதோட இலை தான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பெயிண்ட் மூலமாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் மிக்ஸ் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த அதோடய இலைகள் மேலே பட்டு நான் வந்து இது மேலே வச்சுருக்கேன் இது வந்து ஆங்காங்கே வந்து தெரிய ஆங்காங்கவே வந்து ஒட்டாமல் தான் இருந்துச்சு ஏன்னா வந்து இலைகள் வந்து பொதுவாக வந்து ஒட்டாது எல்லாமே இலை தண்ணி பட்டாலே வலிக்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அது கொடுத்துட்டேன் அது கொடுக்காமல் இருந்தாலே இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு நெக்ஸ்ட் வந்து படிப்படியாக எல்லாமே பண்ணும்போது நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டும் இலைகள் வந்து நான் வந்து கலர் கொடுத்துட்டேன் எப்படி கலர் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் வந்து அந்த கேப் தெரிஞ்சால் தான் இலைகள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு இலை கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க மாதிரி இலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பூ மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு பூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டார்க் ப்ளூ தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் இன்னும் வந்து டார்க்காக தெரியும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிருப்பேன் ஓகே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குச்சி மாதிரி எடுத்து நான் பண்ணிகிட்ருந்தேன் அது வந்து ரொம்பவே தெளிவாகவே இல்லை ஓகே இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் இலை யூஸ் பண்ணி வந்து அது வந்து இலை வச்சு நான் வந்து அதை பெயிண்ட் கொடுத்துட்டேன் ஓகே அப்போ வந்து என்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஓகே இப்போ வந்து நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதே மாதிரி பூ மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன் அப்போது இன்னுமே பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு ஓகே இந்த ட்ரைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்